இத்தலத்தில் உள்ள சிவனை பார்த்தால் 15 ஆதரவற்றவர்கள் அவருடைய இறுதி காரியத்தை நாம் எடுத்து செய்தால் என்ன புண்ணியமோ இவ் ஆலயத்தில் உள்ள சிவனை பார்த்தாலே நமக்கு கிடைக்கும் என்பதுதான் இவ் ஆலயத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பெருமை. சூரிய தோஷம் தான் அவங்க முழுமையாக அந்த கோயில நுழைஞ்ச உடனே அந்த சூரிய தோஷமே அவங்ககிட்ட இருந்து வெளியேறிடும். இந்த கோயிலில் மொத்தம் 8 கல்வெட்டுகள் பதிக்கப்பட்டுள்ளது. 6 கல்வெட்டுகள் பெயருள்ள கல்வெட்டுகள், 2 கல்வெட்டுகள் பெயர் இல்லாத கல்வெட்டுகள். இந்த சுவாமியுடைய நிலைமைகள் வந்து இடர்பாட நிலைமையில் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் உள்ள உரிமையை பாதுகாத்து நமது மரபு சின்னங்களை அழிய விட்டுறக்கூடாது. மதுரையிலிருந்து 23 கிலோமீட்டர்ல இருக்க விக்ரமங்கலம் கிராமத்துல 2000 வருடம் பழமையான கொங்கண சித்தரால் உருவாக்கப்பட்ட சிவன் கோயிலுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம். இந்த கோயிலோட சிறப்பு அம்சங்கள், சிற்ப கலைகள், எத்தனை ராஜாக்கள் இந்த கோயிலை மேற்பார்வை பார்த்தாங்க, நம்ம இந்த கோயிலுக்கு வந்தா என்னென்ன அதிசயங்கள் நடக்கும், இது எல்லாத்த பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம 2000 வருடத்துக்கு முன்னாடி நடந்த குடமுழுக்கு அதுக்கப்புறம் இப்பதான் மக்களோட பெரும் முயற்சியாலையும் அரசோட நிதி உதவியாலையும் ஆரம்பிச்சிருக்கோம். இருந்தும் எங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாத்த பத்தியும் சாமியை கும்பிட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நான் இந்த திருத்தலத்தினுடைய பூசாரி. சுவாமியினுடைய பெயர் மருதப்ப சுவாமி என்ற மதுரோதய ஈஸ்வரமுடைய அம்பாளுடைய பெயர் சிவனேசவல்லி என்ற மருதாய் அம்பாள். மதுரோதய ஈஸ்வரமுடையார் என்று சொன்னால் மதுரை உதயமாகவதற்கே இத்தலம் ஒரு காரணமாக விளங்கியிருக்கிறது. இது சோழர் காலத்து திருக்கோவில். இதில் 3 மன்னர்கள் குடமுழுக்கு பணியாற்றியிருக்கிறார்கள். இவ்வாலயத்தில் இருக்கின்ற எம்பெருமான் சதுர வடிவிலே அந்த ஆவுடே அமைந்திருக்கும். மற்ற ஆலயங்களிலே சிவாலயத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரவுண்டு வடிவில் இருக்கும், இத்தலத்திலே சதுர வடிவில் இருக்கும். இதற்கு காரணம் இங்கு வந்து இத்தலத்திலே யமதர்மன் வழிபடுகின்ற ஒரு காரணம் இருக்கிறது. அதனால் ஆலயத்தில் எல்லா தெய்வங்களும் இருக்கிறார்கள், ஆனால் நவகிரகங்களை தவிர. இந்த யமதர்மன் வந்து இறைவனிடம் வழிபடுவதனால் நவகிரகங்கள் இத்தலத்திலே இருப்பதற்கு வாய்ப்புகள் இங்கு கம்மி. இங்கு அது மட்டும் கிடையாது, மற்ற எல்லா தெய்வங்களும் சிலையாக சிற்பங்களாக இத்தலத்திலே இருப்பதுதான் மிக அரிது ஒரு காரியம். இத்தலத்தில் உள்ள சிவனை பார்த்தால் 15 ஆதரவற்றவர்கள் அனாதைகளே அவருடைய இறுதி காரியத்தை நாம் எடுத்து செய்தால் என்ன புண்ணியமோ இவ் ஆலயத்தில் உள்ள சிவனை பார்த்தாலே நமக்கு கிடைக்கும் என்பதுதான் இவ் ஆலயத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பெருமை. அது மாதிரி பிதுர்கள் தோஷம் இங்கே அவங்க இங்கே வந்து விளக்கு போட்டாலே அந்த பிதுர்கள் தோஷம் விலகும் என்பதும் இவ் ஆலயத்தில் உண்டு. அதுபோல் புதன் திசை உரிய இத்தலம். இத்தலம் வந்து புதன் திசைக்கு உரிய தலம். அதுபோன்று இந்த திருப்பணியாகப்பட்டது இதற்கு முன்னால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. இது இன்றைய காலகட்டத்தில் உள்ள அனைவருக்கும் கொடுத்து வைத்த ஒரு நிகழ்வாக இன்று நடக்க இருக்கிறது. இந்த திருப்பணிக்கு அரசு உதவியோடு நடைபெறுகிறதா தாங்களால் முடிந்த உதவிகளை எங்கள் ஆலய திருப்பணி குழுவிற்கு வழங்குமாறும் பொதுமக்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். காரணம் இவ்வாலயம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக திருப்பணி நடந்தது. அதை பார்த்தது கூட எந்த விதமான ஆட்களும் இல்லை, ஆனால் நமக்கு அந்த வாய்ப்பை இறைவன் கொடுத்திருக்கிறார். அது எல்லாருடைய பங்கு வேண்டும் என்று இத்திருப்பணி குழுவின் சார்பாகவும் பூசாரி சார்பாகவும் வேண்டுகிறோம். இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த திருத்தலமாகும் கொங்குணர் சித்தர். 18 சித்தரில் கொங்குணர் சித்தர் முழுக்க முழுக்க இத்தலத்து பெருமானையை வந்து ஆவாகனம் பண்ணி கிருதுமான் நதி, அதாவது நாகமலை குன்றுகளை சிறு சிறு குன்றாக தோன்றி அந்த நதியெல்லாம் சேர்ந்து கிருதுமான் நதியாக தோன்றி வைகை நதியோட சங்கமிக்கும் என்பது நமது புராதன செய்திகள் தொண்டு தொட்டு வரக்கூடியது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்க அந்த கிருதுமான் நதி இந்த சுவாமிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நாகமலையிலே தோன்றி அந்த தீர்த்தத்தை எடுத்து சுவாமியை கொங்குணர் சித்தர் வந்து 18 சித்தர்கள் அவர் தான் ஆவகானம் பண்ணி இதை பிரஷ்ட பண்ணார். அதற்கடுத்து
இதை தெரிஞ்ச அகஸ்திய மாமுனிவர் வந்து இத்தலத்து பெருமானை சேவிச்சிருக்காரு. அதற்கடுத்தாப்புல பார்த்தீங்கனாக்கும் திருமூலர் வந்து இத்தலத்து பெருமானை சேவிச்சிருக்காரு. முருகப்பெருமான் வந்து இத்தலத்து பெருமானை சேவிச்சிருக்காரு. பிரம்மா வந்து இத்தலத்து பெருமானை சேவிச்சிருக்காரு. மகாவிஷ்ணு வந்து இத்தலத்து பெருமானை சேவிச்சிருக்காரு. ஐயா பேர் வந்து மதுரவதி ஈஸ்வரமுடைய, அம்பாள் பேர் சிவனேஸ்வரவள்ளி. இந்த ஊருக்கு வாரதாக இருந்தால் மதுரையிலேருந்து கரெக்டாக 23 கிலோமீட்ரு. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா தேனி டு மதுரை ரோட்டிலேருந்து செக்கான வழியாக வந்தால் 12 கிலோமீட்ரு. திண்டுக்கல் டு மதுரை வழி செல்லு வழியிலேருந்து வாடிப்பட்டி வழியாக வந்தால் 14 கிலோமீட்ரு. அதே போல் வத்தலக்குண்டுக்கும் உசரம்பட்டிக்கும் போகிற வழியாக வந்தால் உத்தப்பனையிலிருந்து கரெக்டாக 18 கிலோமீட்டர் தூரத்தில் இத்தலத்து பெருமானை அமைச்சிருக்காங்க. இத்தலத்து பெருமானை பார்த்தீங்கனாக்க ஈசானம் பார்த்து இந்த பெருமானை அமைச்சிருக்காங்க. இந்த கோயிலில் மொத்தம் 8 கல்வெட்டுகள் பதிக்கப்பட்டுள்ளது. 6 கல்வெட்டுகள் பெயருள்ள கல்வெட்டுகள், 2 கல்வெட்டுகள் பெயர் இல்லாத கல்வெட்டுகள் இங்கே பதிக்கப்பட்டிருக்கிறது. 1926 பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து இந்த கோயிலை வந்து படியெடுத்திருக்காங்க. 1994 படியெடுத்திருக்காங்க. 1926 படியெடுத்திருக்காங்க. 1905 இந்த கோயிலை பற்றி பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு புக்கு வெளியிட்டிருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னாக்கா 50 வரைக்கும் இங்கே உள்ள சிலைகள்லாம் இருந்து அது திருடப்பட்டு அரசாங்கத்தால் பிடிக்கப்பட்டு உள்ள நிலையில் உள்ளது. ரொம்ப அற்புதமான உற்சவமூர்த்தியெல்லாம் அங்கே இருந்தது. அதாவது பாண்டிய நாட்டில் மாடி வீட்டு பெருமானாக 2வது மாடியாக இந்த தலத்தை அமைச்சிருக்காங்க. இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னாக்க சுவாமி ஐயா மூலவர் மட்டும்தான் பிரதானம். இங்கே நாயன்மார்களுக்கோ சூரியன் சந்திரனுக்கோ மற்ற பெருமான்களுக்கு முருகன் விநாயகர் யாருக்குமே சிலை இல்லாமல் சுவாமிக்கு மட்டும்தான் அங்கே பிரதானமாக இருக்கப்பட்டுள்ளது. அதே போல் நந்தி வெளிப்புறத்தில் நந்தி மகாமண்டபம் முகமண்டபம் கர்ப்பகிரகத்தை அமைச்சிருக்காங்க. இந்த தூண்கள் மட்டும் கரெக்டாக காயத்ரி மந்திரம் 24 கரெக்டாக 24 தூண்கள் அமைச்சு இந்த கோயில் எப்பயுமே அந்த காயத்தினுடைய ஓங்கார ரீங்கார வைப்ரேஷனோடு இருக்கணும்னு சொல்லி இந்த ஆகம வல்லர்கள் ஆகம வல்லுநர்கள் சொல்லக்கூடிய நமது முன்னோர்கள் சிற்பிகள் வந்து மிக தொன்மையான தொலைநோக்கோடு இத்தலத்து பெருமானை அமைச்சிருக்காங்க. அதே போல் இந்த கோயிலில் வந்து வழிபடுறவங்க சூரிய தோசம் தான் அவங்க முழுமையாக அந்த கோயிலை நுழைஞ்ச உடனே அந்த சூரிய தோசமே அவங்கள்ட்டிருந்து வெளியேறிடும். கிழக்கு திசையை பார்த்தும் சாமி அமைச்சிருக்காங்க. தீர்த்தம் பார்த்தீங்கனாக்கும் அக்னி தீர்த்தம் கிருதுமாள் தீர்த்தம் இந்த சாமி இந்த சாமிக்கு உகந்த மரம் பார்த்தீங்கனாக்கும் மருத மரம் ரொம்ப அற்புதமாக பாண்டிய நாட்டில் ஒரு காலத்தில் புகழ் பெற்றதெல்லாம். அதே போல் பல்லவ மன்னர்கள் வந்து ஒரு கோவிலில் திருப்பணி செய்தால் யாழி என்று சொல்லக்கூடிய அந்த யாழி வந்து உட்கார்ந்து அந்த வாழை ஆட்டி சிரிக்கக்கூடிய தொன்மையை கொடுத்துருப்பாங்க. அதனுடைய அடிப்படையில் இங்கே 6 யாழிகளே அந்த தூண்களை வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதே போல் பாண்டிய மன்னர்கள் வந்து திருப்பணி செய்திருந்தால் அங்கே மீன் சின்னங்கள் வடிவமைக்கப்பட்டு உள்ளது. அதே போல் இத்தலத்திலே மீன் சின்னங்கள் வடிவமைக்கப்பட்டு உள்ளது. அதே போல் சேர மன்னர்கள் வந்து இத்தலத்து பெருமானுக்கு தொடர்புள்ள அதாவது இந்த சாலையில் இருந்தவாசி அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த வில்லன் போட அவங்களுடைய சின்னத்தையும் இதில் பதிக்கப்பட்டுள்ளது. அதே போல் சோழ மன்னர்கள் எங்கு போய் திருப்பணி செய்தாலும் 16 பட்டை கொண்ட தூண்கள்லாம் வந்து அதில் ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருப்பாங்க. அந்த 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு மனித இனம் ஆளன்ற நோக்கத்தோடு செஞ்சுருப்பாங்க. அது அவங்க கால திருப்பணியும் இதில் இடம்பெற்று உள்ளது. கிபி 2வது நூற்றாண்டில் தொடங்கி 1900 வரைக்கும் சிறப்புற்று வாழ்ந்ததாக இந்தியாவுடைய தொல்லியல் துறை நம்ம இந்திய அரசாங்கம் வந்து நம்மளுக்கு தெளிவாக சொல்லுது. அந்த 900 அப்படியே பின்தங்கி இன்று ஒரு 100 வருடமாக இந்த சுவாமியுடைய நிலைமைகள் வந்து இடர்பாட நிலைமையில் உள்ளது. இன்று மீண்டும் புதுப்பித்து இந்த கோயில் ஒரு குடமுழக்கை நோக்கி பயணத்தில் போய் கொண்டிருக்கிறது. அதாவது இத்தலத்து பெருமானுக்கு அரசு நிதி அளித்துள்ளது. சுவாமி தலத்துக்கும் குளத்திற்கும் அம்மன் சன்னதிக்கும் நிதி அளித்துள்ளது. காமூன் வாழ்வும் அரசியிடம் பெறுகிறான். அதே போல் ராஜகோபுரம் ஒரு 5 நிலை கொண்ட ராஜகோபுரம் கட்டுவதற்கு பொதுமக்கள் ஐய
ஆன்மீக நண்பர்கள் உதவ வேண்டும். அதே போல் 141 குளம் கட்டிகிட்டு இருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னாக்க கங்கையில் வந்து சாமி போகிறதுக்கு தேர் வேணும், அதற்கு நிதி உதவி வேணும். அதே போல் ஒரு கோவில் இருந்தால் கண்டிப்பாக கோசாலை கண்டிப்பாக வேணும், கோசாலைக்கு உதவுதல் வேண்டும். அதே போல் ஒரு கோவில் இருந்தால் கண்டிப்பாக சுவாமி பெருமான் அவருக்கு கண்டிப்பாக தேர் வேண்டும். அதற்கடுத்தாப்புல பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து சாமிக்கு வந்து பள்ளியறை வேணும். சாமிக்கு 3 நேரமும் நெய் வைக்கிறதுக்கு மடப்பள்ளி வேண்டும். ஊர் கூடி தேர் இழுத்தா தான் அந்த சுவாமி தேரில் போவார். எனவே ஆன்மீக நண்பர்கள், ஆன்மீகத்துக்கு உதவக்கூடிய நல்ல ஆத்மாக்கள் இந்த பெருமானுக்கு வந்து இந்த கைங்கரியம் நாடும் இயன்ற கைங்கரியம் செய்து இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புராதான கோயில்கள்லாம் அந்தந்த ஊர் மக்கள், வெளியூரில் இருக்கக்கூடிய ஆன்மீக நண்பர்கள், ஆன்மீகத்துக்கு சேவை செய்யக்கூடிய நண்பர்கள்லாம் வந்து இந்த புராதானத்தை பேணி பாதுகாக்கணும். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மர விலைகளும் கண் விலைகளும் சுதை விலைகளும் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் உள்ள உரிமையை பாதுகாத்து நமது மரபு சின்னங்களை அழிய விட்டுறக்கூடாது. இவ்வளவு சிறப்பு அம்சங்களுடைய இந்த கோவிலில் வந்து கொங்கண சித்தர் தவம் பண்ண அந்த மலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மாடிக்கு, அதாவது கோவிலோட மாடிக்கு போனோம். அங்கேருந்து கொங்கண சித்தர் தவம் பண்ண அந்த மலை வந்து தெளிவாக தெரிஞ்சுது. அங்கே ஒரு 3 கல் சேர்த்து அடிக்கி ஒரே கல் மாதிரி வச்சுருப்பாங்க, ஜூம் பண்ணுற பாருங்க. ஸோ இதுதான் அது. இங்கேருந்து தான் அவர் தவம் பண்ணியிருக்காரு. இந்த ஊரில் இதை ரொம்ப ஸ்பெஷலாக பாதுகாத்துட்டு வராங்க. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு கார்த்திகை தீபத்தப்பையும் அந்த இடத்துல விளக்கு ஏற்றி வச்சா தான், இந்த மலையில் விளக்கு ஏற்றி வச்சா தான் அவங்களோட வீட்டிலேயே விளக்கு ஏற்றி வாங்கலாம். அந்த அளவுக்கு இந்த பொக்கிஷங்களெல்லாம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பத்திரமா பார்த்துட்ருக்காங்க. அண்ட் மோர் ஓவர், சில அன்பர்களோட முயற்சியாலையும் அண்ட் மக்களோட, அந்த ஊர் மக்களோட முயற்சியாலையும் தான் திருப்பணியை ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் மேற்கொண்டு இந்த திருப்பணியை நல்ல விதமாக முடித்து குடமலுக்கு நோக்கி போகணும்னா இன்னும் நிறைய விஷயங்கள் தேவை, அதுக்கு ஆன்மீக நண்பர்களோட உதவியும் தேவை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களில் யாருக்கு அதை பண்ணணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ அவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பர் எடுத்து நீங்கள் கால் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.